தெபோராள். எகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபீன் எனும் கானானருடைய ராஜாவின் கையிலே வெற்றி போட்டார். ஜனங்கள் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. தெபோராளின் நாட்களில் உள்ளிருந்து வந்த ஒதுக்குதலின் காரணம் இஸ்ரவேல் மக்களின் பாவமே ஆகும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று நாம் அறிவோம். விக்கிரக வணக்கத்தை மெய்யாக கொண்டுள்ள நிர்பாகியமுள்ள நமது தேசம் சந்திக்கப்பட வேண்டும். எனவே நமது தாயகத்தில் நமது தலைமையான கடமை ஆண்டவரை பற்றி அறியாதோருக்கு அவரை அறிவிப்பதே ஆகும். தெபோராளின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிய படையால் ஒதுக்கப்பட்டார்கள். அதனால் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். இந்தியாவில் என்ற பெண் ஒருத்தி அதன் தெருட்களில் பாதுகாப்போடு நடக்க முடியுமோ அன்றுதான் இந்தியா சுதந்திரமடையமாக கருதப்படும் என்று காந்தியின் கனவு இன்றும் நினைவாகவில்லை. இஸ்ரவேலரிடம் ஒன்றும் இல்லாத நிலையில் அவர்கள் எதிரிகளிடத்தில் 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரின் பதில் என்ன? தெபோராள் ஒரு பெண் நியாயாதிபதி, தலைவி, புரட்சி தாய். அவள் சொல்கிறாள், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலேயே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அந்நாட்களில் இஸ்ரவேலிலேயே ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடியே செய்து வந்தான். இன்று இந்தியாவில் பெண்களின் நிலை அன்று நியாயாதிபதிகளின் நாட்களில் நடந்தது போலவே உள்ளது. அநேக பெண்கள் சரீரத்திலும் மனதிலும் சித்திரவதைக்குட்பட்டுள்ளவராகிறார்கள். பெண்கள் பாலுணர்வு பொம்மைகளாக கருதப்படுகிறார்கள். ஒரு பெண் ஒரே சமயத்தில் பலரால் கற்பழிக்கப்பட்ட பல செய்திகளை நாம் அறிவோம். கருவறையிலிருந்து கல்லறை வரையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேவையுள்ள சூழ்நிலையில் இருந்த இஸ்ரவேல் தேசத்தை வழிநடத்த தெபோராள் எழும்பினாள். பாராக்கையும் இன்னும் எண்ணற்ற வீரரையும் எதிரிகளிடம் போர் தொடுக்க தூண்டினாள். பெண் ஒருத்தி இறைவார்த்தை கேட்டு பிறருக்கு அருள முடியுமா? தெபோராள், மிரியாம், உல்தால், பிலிப்புவின் குமாரத்திகள், கொருந்து திருசபையில் இருந்த பெண் தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்டோரே ஆவர். அவர்கள் தேசத்திற்கும் சபைக்கும் இறைவார்த்தைகளை கொண்டு வந்தார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே கர்த்தர் சொன்னது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலேயே என் ஆவியை ஊற்றுவேன். நாம் தியானிக்கும் இக்கதையில் இஸ்ரவேல் நாடு ஒதுக்கப்படுகையில் அதற்காக கடவுள் அளித்த தீர்வு ஒரே பெண்ணே ஆகும். நமது நாட்டிலும் பெரிய மாற்றத்தை பெண்கள் கொண்டு வரக்கூடும். இன்று உங்கள் அயலகத்தார் மற்றும் சத்துருக்களிடமிருந்து நீங்கள் எதிர்கொள்ளும் பயமுறுத்தும் சூழ்நிலைகளில் அதே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் பண விஷயம் அல்லது குடும்பத்தின் காரியங்கள், யுத்தம் போன்ற காரியங்களை எதிர்கொள்கிறீர்களா? உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் விடுதலைகளையும் வேண்டும் என்பதை அவரிடத்தில் கூறுங்கள். தெபோராளோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடும் கூட இருக்கிறார்.